இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், ஆட்டிக்கிட்டான். நீ இந்த பக்கிரசாமி கோவிந்தாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாள ஆலய காணா, என்ன பண்ற? பதர்ல ஒர்க்ஷாப்ல வேலை செய்யறேனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா, ஆம்பளைன ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தாமிய, உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பையன் காலை கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன், பரதேசி பையன் வாங்கட. நீ தான் பரதேசி பையன், நல்ல பிரண்ட் அடிங்கடா. எவனுக்காக உங்களுக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா எனக்கு இன்னைக்கு நிம்மதி. எங்கடா போற? கடைக்கு போற. கடைக்கா? இந்த 1 ரூபாய் எனக்கு 2 பழம் வாங்கி. வேண்டாம்ப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு போயிட்டு, நான் வாங்கிட்டு வரேன். எதுக்குப்பா வம்பு? உங்ககிட்ட 2 பழம் வாங்கிட்டு சொன்னா 1 வாங்கிட்டு வருவேன். எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதும்பே, நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன். இந்த தடவை எப்படி? பழத்தை திருட்டு தோலை கொண்டு வந்து பழம்பியா? பாருங்க கையடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன், வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா, இந்த ஊர்ல என் கௌரவம் நாகிறது, நாணயம் நாகிறது. அந்த கடைசியா சொன்னீங்க 2, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற ஏண்டா அரக்கா டிரஸ்ஸர் பையா? காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊர 3 சுத்தி சுத்தி வரையாடா, எச்சிக்கல நாய. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன வெத்தலவாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். குழி வெட்டினிய
அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கறியா எதுக்கு நேக்குறீங்க அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க என்ன டேய் இது ஓட்ட காலனாடா அரைனா ஒரனா ரெண்டனா இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு இப்ப செல்லவே செல்லாதடா செல்லாதா அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடிக்கணும் உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா ஏண்டா இந்த ஓட்ட காலனா வச்சிட்டா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட இது எப்படா நீ அடைக்க போற அட கடவுளே கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை துள் துள்ள ஆக்கி விட்டாயே இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அண்ணா இதை வச்சுட்டு பத்து ரூபா கொடுங்க கடங்கார நாய்க்கு தின்ன மேலடா ஏத்த வேண்டியிருக்கு எல்லாத்து காசுக்கு எவன்டா பத்து ரூபா கொடுப்பான் இதை எடுத்துட்டு போ எவனாவது இஜம்பித்தாளுக்கு பேரிச்சு பழமிட்டு வருவா அவங்க கிட்ட கொடு ஒரு டீ ஆகுது டீயா நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும் நீ யாரும் எங்க டீ கேட்க ஒரு பத்து பைசாவது தானே நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன் பொறுக்கடா பொறுக்க போண்டா தலையா நல்லா பொறிச்சிடுமா அரிசி அரிசி ஒழுங்கா போட்டு இருக்கு தின்னுட்டு இருக்கியா வேலை பாரு வேலை பாரு வேலை பாரு என்னைய கத்தி எடுத்து வீட்டுக்க வேலை பாரியா வாங்க 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 கட்டிடுமா நல்லபடியாருமா தம்பி நீ சொன்னபடியா கோழி பிரியாணி முட்டை பிரியாணி மீன் வறுவல் தக்காளி தயிர் பச்சடி வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி இங்கே குக்கிங்கா ஓ குந்திக்கலாம குந்துங்க அம்மா இருக்கனே அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்கே சமைக்க சொன்னேன் ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம் உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும் நாங்க பிரியாணி ஏன் சாப்பிடணும் அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா ஏண்டா சேன கிழங்கு தலையா நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல பத்து தடவை பிறந்த நாள் வரும் ஒரு தடவை தான்டா வரும் என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்ல ஓரென்ன அந்த மண்டைய பேயா அலைவான் அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா சச்சி நாய சும்மாறா அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடலை தான் அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பாட்டு பாடுங்க ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல் விட்டுருவேன் ஆத்திரத்தை கிளப்பா கையெடுங்க உன்னை என்ன வெண்பவான பாட சொன்ன ஏதாவது வாயில வந்து உடனே கொலையண்டா என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க கவிஞர் கண்ணாசருக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா பக்கத்து பக்கத்து வீடா அவர் காரக்குடி நான் பரமக்குடி ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கம் ஆயிட்டீங்களா கண்ணதாசன் பத்தி பேசுறாப்பா இங்க பாருங்க நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாறி அறிவே இல்ல நீ அறிவு மாறியா போடா குற்றால குருவி சொல்றது சுலபம் நீங்க பாடி பாருங்க அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களேன் நிறுத்துங்க இது சமைக்கிறடா நீங்க உணச்சோசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க எல்லாரும் கோயில பக்கம் இங்க பெரிய பெரிய அடுப்புடு நம்ம பண்ணையில் இருக்கிற நாலு புலிகாளிகளுக்கும் வயசாயிடுச்சு எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு புதுசா எனசா நாலு புலிகாளிகள் வாங்கணும் முதலாளி அத ராம கிட்ட சொல்லு அவன் பாத்துப்பான் சரிங்க முதலாளி பிரதா இதெல்லாம் என்ன காயின்ஸ் இது எங்க இருந்து நீ வீரமல இருந்து ஆல்பம்ல நினைச்சு எடுத்து பார்த்தேன் என்ன காயின்ஸா இருக்கு அது எனக்கு பழங்காலத்து பொருட்களை சேர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அதான் ஆன்டிக்ஸ் இதுல பல நாடுகள்ல பல வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின காசு எல்லாம் இருக்கு யூஎஸ் டாலர்ஸ் ஜாப்பனீஸ் காயின்ஸ் இங்கிலாந்து காயின்ஸ் எல்லா வெளிநாட்டு காயின்ஸ் இருக்குமா அது இல்லாம நம்ம நாட்டு மைசூர் மகாராஜா வெளியிட்ட காசுல இருந்து புதுக்கோட்டை அம்மன் சல்லி வரைக்கும் சேர்த்துட்டேன் அதுல ஒரு வேடிக்கை பாரு நம்ம நாட்டுல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின ஓட்டக்காலம் மட்டும் கிடைக்கல ஒரு ஓட்டக்காலனாக்கு 100,000 ரூபாய் வேணும்னா தரேன் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையா என்னது ஒரு ஓட்டக்காலனாக்கு 100,000 ஏ அப்பா முதலாளி என்னது ஒரு ஓட்டக்காலாவுக்கு போய் 100,000 பழனிசாமி கிடைக்காத பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம் ஒரு ஓட்டக்காலாவுக்கு 100,000 ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க ஒரு 10-12 ஓட்டக்காலாவுக்கு கொடுத்தா ஒரு 5 லட்சம் தரேன் ஏன் மூட்டை இருக்கா இருக்கு இல்ல இருந்த ஞாபகம் தேடித்தான் பாக்கணும் முதலாளி ஏச்சு மாற மாட்டீங்களே அதிபரவில் ஓட்டக்காலாம் போட்டு வருகிறேன் இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே முத்து முத்து என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட பக்கத்துல ஆறு தவறு விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது போனா போகட்டும்னே என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா ஏன் நான் இல்ல என்ன நீ அறிவிட்டு நம்ம பேசிட்டு இருக்க நீ வேற நான் வேறையா பார் உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கேன் இந்த சாத்து கூடிய முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரியா என்னென்ன என் மேல இவ்வளவு வைக்கிற எல்லாம் ஒரு பாசம் தான் இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத
பத்தியா இது ஒரு நூறு இது ஒரு நூறு வச்சுக்க எதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கட்டும் பாரு பக்கம் அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காலனா வச்சிருந்திய எங்க அது என்ன பெட்டிக்குல வச்சு பூட்டி வைக்க முடியும் அது ஒரு மூலையில கிடக்கு கழுத ஏன்டா காசு போய் கழுதே குதுறங்கற இந்த சாத்து குடி சாப்பிடுறியா அந்த ஓட்டக்காலனா வச்சு நீ என்ன பண்ண போற என்கிட்டயே கொடுத்துறேன் என்ன யோசிக்கிற இன்னொரு பழம் வேணுமா இந்த டீக்கெட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு இன்னைக்கு செல்லா காசை கேக்குறானே சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும் டே முத்து இதுல ஏதோ மரமாட்டங்கிருக்கு வாழைப்பழத்தை ஊட்டான் ஏமாத்துறாத என்ன தகச்சு போய் நிக்கிற உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன் இல்லண்ணே அன்னைக்கு நான் டீ கேட்டேன் கெட்டி உதச்சிங்க இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தங்கண்ணா அந்த நேரத்துல வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு வேணா பதிலுக்கு நீ ரெண்டு வச்சுக்க ஐயோ தப்புனாது இங்க பாரு வீட்டுக்கு போ அப்படியே சாப்பிட்டுட்டேன் அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா என்ன இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க நான் உழைச்சி முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கு எல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன் அஜிய இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல அன்பா கொடுத்தது நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து அடே பழனிச்சாமி இந்த முத்து பையன் கஷ்டப்படுறான் அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னா அதான் உங்க பாட்டி யார்கிட்ட காது குத்துற இந்த காலத்துல அம்மாவே கனவுல வரமாட்டேங்கிறாங்க உனக்கு பாட்டி வந்தாளா என்னப்பா யோசிக்கிற ஒண்ணு இல்லண்ணே நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து டே முத்து அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத அந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரு உருச்சுரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு காசு கொடுக்க மாட்டானா செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான் என்ன மிரட்டுறீங்க நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா இந்தாங்க உங்க பணம் உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன் நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்கணும் ஏன் அவசரப்படுற இந்த பணத்தை வச்சுக்க இந்த பாரு உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு ஒரு ஜோடி மாட்டோட வீட்டுக்கு வர நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரன் எடுத்து வை என்ன சரி பணத்தை எடுத்துக்க பின்னாடி தெரியுமில்ல பெரும் பையனி உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க வீணா விசாரணை எல்லாம் பண்றிய கொழுப்புடா உனக்கு யார பார்த்து கொழுப்புன்னு சொன்னீங்க நானும் பார்த்து வர 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 வாய் நீட்டு போகுது ஆனா மாடாச்சி நீ ஏத்து போயா ஏ கண்ணா கண்ணா என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிறேன் நான் பெரிய மனுஷன்டா கொஞ்சம் மரியாதை கொடுறா உங்களுக்கு மரியாதை வேணுமா ஓட்டக்கல்ல வேணுமா மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்கல்லாவே கொடுத்துரு அப்புறங்க அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே இப்பதானே இப்ப ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்க சொல்லு இந்த சுப்பையத்தேவர் மக வள்ளி இல்ல அவ மேல எனக்கு ஒரு கண்ணு நீங்க எப்படியாவது அவத்த பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க நான் வரட்டுமா ஐயோ ஒரு ஓட்டக்கால வச்சுட்டு என்ன என்ன இம்சம் பண்றாயா இதுல கல்யாணம் வேறையா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ சுப்பையா தேவர் ஒரு குரங்கு அவன் பொண்ணு ஒரு குரங்கு இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி ஐயோ பழனிசாமி நீ பெரிய இடத்துல வேலை பாக்குற சொந்த வீடு இருக்கு நீ பொண்ணு கேளு ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஆனா அந்த ஒண்ணும் இல்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன் ஆமா இப்ப அவன் வெறும் பயல பெரும் பயல் நேத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்து ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன் நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன் நீ அவன் பின்னாடி சுத்துறதும் அவனை கண்டு பயப்படுறதும் அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா அதன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தரமாட்டேன் இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு ஒழுங்கா கட்டுறான் பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா சரி நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன் சரி அந்த பைய கிட்ட 1 பைசா கூட கிடையாது கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது சரி செட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான் சரி மாமா ஒண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணும் வாஸ்தவம் தான் இப்ப என்கிட்ட வசதி இல்லையே 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ அவசரப்படுறியே கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணு குடுப்பியா ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான் ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம் பல விதத்துல உனக்கு சௌரியம்
சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கு எல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவன பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னு தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேணா. ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணுமில்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவங்க கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோண்ற? கல்யாண செலவு தான் ஒத்துக்கிறாங்கல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கள, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாள பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையாக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு இந்த தடியனை காணும்? அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. அலங்காரம் இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனசுனாக முடியுமா? ஏன் இம்சம் பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிரங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்த. நீங்க வாங்க அப்படி உட்கார். என்ன கல்யாண உடம்பு தெரியலையே? பின்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியே இருக்கு. அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோறங்கிறனா அது எதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த கரகுறிச்சி அண்ணாசலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ணே, பழனிச்சாமி அண்ணன் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல? எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிச்சாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சின? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கல் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா போயா. மாப்பிள, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழ பணமாயா? உன்ன யார வாய திறக்க சொன்னது? அந்த கல்யாணத்தை கூப்பிட்டேன். போய் 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 நாய கிட்ட வராத, போயிரு. மாப்பிள, நீங்க வாங்க. சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழிய வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா? நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சரிக, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிக்கையா? என்ன அவுத்து கொடுத்துறேன் அவருங்க. அம்மா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படி திரும்பிக்குமா? வாங்கம்மா, உட்கார். ஏண்டா அருமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிச்சாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அத கேட்க போய் தான் எனக்கு உதவி இருந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திருவந்தே ராஜா வருணோ திருவன் தேவோ பிரகஸ்பதிகே திருவந்த இந்திரசாக்ஞஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் திருவம். கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இந்த முதலீடுகள் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே மாமனார் பார்த்து வர்ற. பழனிச்சாமி, கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு, அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது ரெண்டு கிலோ பிடிச்சுங்க. இந்த உருண்டையா சிவப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அது ரெண்டு டாச்சும் பிடிச்சுங்க. அப்படியே ஒரு சிப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழம் வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் நான் வாங்கிக்கிறேன். இருங்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க நியாயம்? நீ எதுக்கட ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. ஆ சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்குவேன். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க, ஒரு வயலும் வேட்டி கேட்ட கூடாது. எல்லாம் ஆஃப்டர் ஆயிருதான். எங்க போயிட்டு அந்த முத்துப்பையில காணுமே, அந்த ஒரு பண்ணையார் நிக்கிற கேட்டு பாப்போம். பண்ணையாரே, பண்ணையாரே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. நான் தானே முத்து. இது வாட்சண்ண, இது செயின், இது மோதிரம். இது எங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயோ, சும்மா காமிச்சேன். காமிங்க. இப்ப இல்ல, எங்க மாமனாரு எவனை ரொம்ப பிரியம். அவர் தோட்டம் களத்து மேடு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காசை செலவு பண்றது நாங்க, களத்து மேடு பாக்குறது நீங்களா? எல்லாம் ஓட்டக்கல்லாம் அந்த ராசிரே.
புத்து, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓட்டக்காரன் அவன் கொடுத்துறேன்ப்பா. அவசரப்படாதீங்கண்ணே. அப்புறம் தம்பி சொல்ல போறிய அண்ணே, மாடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஓகே. குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்ல. ஒரு 10-12,000 ரூபாய்க்கு ஓட்டு வீடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன். என்னது உனக்கு வீடா? ஆ
வேண்டாம் கருப்பு நீ தின்னாந்தினி போடுவேன். மகனே நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா, அதனால என்ன தனியா கவனிப்பாரு, நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி சாமி, என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடிவே காணா, ஏடா இது தலையா வெட்டி விட்டு வாங்க. இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற, துண்டு விட்டு போடா. சாமி நான் வரலாமா? பையா கரும்பு புடி. இப்ப வா மகனே. பொட்டாட்டி குடிக்கல, அவன் வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல, ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு வரட்ட வேண்டியதானே. அவனுக்கு சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். விழுகட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனேசாமி, என்ன மட்டும் ஏன் சாமி ரத்த வர முடியும் ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார ஆனது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை ஏன் கேட்டிருக்கேன்? அட நம்ம பழனிசாமி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்தராட்ச மாலையும் தான் தடுக்குது. நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அரைக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணிய, அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்துல எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ, அத்தனை நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியார போடா. நான் சாமியார ஆறது காரணமா இருந்த இந்த ஓட்ட காலாம நீயே வச்சு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நான் அவளை பண்ணிட்டேன்.